ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே படாத ஒரு பிஸ்னஸ்ங்க. நிறைய ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த ஒரு நியூஸ் கேட்டதுமே. பிஸ்னஸ் ரீதியாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செல்ஃபாக நமக்கு வந்துட்டு அப்பா இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து ஒரு பெரிய விடிவுகாலம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இதுக்கு நிறைய பேருன்னா மேக்ஸிமம் ஆஃப் 90% வந்து நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் தெரியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில்னா நீங்கள் தான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன். கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ்க்கு காம்படிஷன்ஸ்ன்றது சுத்தமாக இதுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான ரிசர்ச் மட்டும் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா லட்சங்களில் இல்லை கோடிகளில் கூட நம்மளால் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஏன்னா இதோட இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை பற்றி ஒரு விழிப்புணர்வும் தெரியாது, யாருக்குமே எந்த விஷயங்களும் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை முதற்கொண்டு, அதாவது ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை முதற்கொண்டு இந்த ப்ராடக்டை பற்றியான விழிப்புணர்வு வந்துருச்சு அந்த மாதிரியே சொல்லலாம். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், காயத்ரி விமல் சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம நிறைய வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ். அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்கானிக்காக வேணும், நேச்சுரலாக வேணும், ஆர்கானிக்காக வேணும்னு எவ்வளோ சத்தம் போட்டு கத்தனாலுமே ஒரு ப்ராடக்டை நம்மளால் ஆர்கானிக்காக நேச்சுரலாக பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு கெமிக்கல் பேஸ்டு தான் வந்து நம்ம முகத்தில் அடைக்கிற பவுடரும் சரி, வாயில் போட்டுக்கிற லிப்ஸ்டிக்கும் சரி, நம்ம ஈவன் ஃபுட் கலர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது, கேசரிக்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு கெமிக்கலால் மட்டும்தான் கலரை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் பல வருஷத்துக்குங்களுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை வெளிநாட்டில், அதாவது நம்ம ஊரை தெரியறதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மரத்தை ஆர்கானிக் லிப்ஸ்டிக் மேக் பண்ணுற லிப்ஸ்டிக் ட்ரீயா இது ஆக்சுவலாக. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு சில ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருக்கும் போது தான் நான் கம் அக்ராஸ் பண்ண இதை. நான் ஆர்கானிக்காக வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப விருப்பம். ஆக்சுவலாக வந்து லிப்ஸ்டிக் போடணும், மேக்கப்ஸ் வந்து நிறைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பம் கிடையாது. பட் என்னன்னா லிப்ஸ்டிக் மேலே ஒரு கிரேஸ், மற்ற எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லை, ஆனால் லிப்ஸ்டிக்ல மட்டும் எனக்கு ஒரு கிரேஸ். ஆனால் லிப்ஸ்டிக் போடுறது மூலமா நம்ம வந்து அந்த மெழுகலை நிறைய செய்கிறதுனால நம்ம வாயில் வைக்கும் போது நம்ம எதாவது சாப்பிடும் போது அது வாய்க்குள்ளே போயிடும், அந்த மாதிரி போகும்போது நிறைய வந்து நோய்கள் நமக்கு அஃபெக்ட் பண்ணுன்ற ரீசனுக்காக அது பயம். ஆர்கானிக்காக ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப எனக்கு எந்த ஒரு ஐடியாஸும் வரல. ஆர்கானிக்காக பீட்ரூட் நம்ம ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா லிப்ஸ்க்கு, அந்த மாதிரி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஆனால் இந்த லிப்ஸ்டிக் மேக்கிங், அதாவது லிப்ஸ்டிக் ட்ரீ அப்படின்னே இதை சொல்கிறாங்க, இது தாங்க அதோடைய பழம், இது தான் வந்து அதோடைய காய், அந்த சீட்ஸ், அந்த சீட்ஸை நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா அவ்வளோதான் 100% மெழுகு மாதிரியே இருக்கிற லிப்ஸ்டிக்கே நமக்கு கிடைச்சிடுது. இதோடைய சாகுபடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட காமன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதோட பெயர், அதாவது பொட்டானிக்கல் நேம் அப்படின்ற தாவரத்தோட நேம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்ஸா. இப்போ இந்த நார்மலாக லிப்ஸ்டிக் ட்ரீ அப்படின்னு தான் நமக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த பேரெல்லாம் கொஞ்சம் வாயில் நுழையாத மாதிரி தான் இருக்குது. நிறைய ஊருங்களில் நிறைய பேருங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் அதை தான் இதோடைய பேர். இது வந்து அப்போ நம்ம நாடுங்களில் வந்து வளர்றதில்லை, இதுதான் அதோடைய பூங்க. நம்ம நாட்டில் இல்லைங்க, நம்மளோட பக்கத்து ஊர்லேயே ஆக்சுவலாக இதை வந்து வளர்க்குறாங்க. அதாவது வந்து ஆந்திரா செம்ம பெரிய கல்டிவேஷன்ஸாக ரீசெண்ட் இயர்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஏர்னிங் அப்படின்றது இந்த ஒரு ப்ராடக்ட்லேருந்து வந்துட்டு இருக்கோம். இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் அரௌண்ட் 2.5 to 7.5 meters அளவுக்கு இருக்குது. இதுக்கு ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ரிசர்ச்சஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் 100% இதை பண்ண முடியும். ஸோ இதுக்கான ட்ரைனிங் டீட்டெயில்ஸு, இந்த செடி எங்கே விற்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, இன்டோர் பிளான்ஸாகவும் இதை பண்ண முடியுமா. பெரிய பெரிய மரத்துங்களாக வளர்த்து தோட்டத்துங்களில் தான் வளர்க்கணும் இல்லைங்களா, இன்டோர்லேயும் ஒரு மரம் ரெண்டு மரம் வேணும்னா கூட நிறைய பேர் அவங்க வீட்லேயும் வச்சுக்கிட்டு ஆர்கானிக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி சாயங்கள் தேவை அப்படின்னா தயாரிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ கிரீன் ஹவுஸ் அது மூலியமாகவும் இதை தயாரிக்கலாம். நம்ம ஆஃப் ஹார்டி ட்ரீ அப்படின்வாங்க, அதாவது வந்து இந்த மரம் முழுக்கவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹார்டண்டாக இருக்காது. ஒரு பாதி வகையில் கம்பேர் பண்ண முடியும்னா அந்த முரட்டுத்தன்மைன்னு வாங்க பார்த்தீங்களா அந்த மரத்தில் இருக்கும். டெம்பரேச்சரை பொறுத்தளவுக்கு 20 to 26 degrees Celsius இது வந்து நார்மலாக வளரக்கூடியது. எது வரைக்கும் இருக்கும்னா 40 degrees வரைக்குமே வந்துட்டு இதால் வந்துட்டு வித்ஹோல்ட் பண்ண முடியும், அந்த டெம்பரேச்சரை வந்து தாங்க முடியும். ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 1250 to 2000 mm வரைக்கும் வந்து இதோடைய ரெயின்ஃபால் வந்து இருக்கலாம், அது வந்து தாங்கக்கூடியது. முக்காவாசி இதை யூஸ் பண்ணுற இடங்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு எடிபிள் ஃப்ரூட்டு தான், ஆனால் ஃப்ரூட்டாக அப்படியே நம்மளால் இதை சாப்பிட முடியாது. ஸோ இதோட சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
அது எப்படி இருக்கும்னா ரெட் ஆரஞ்ச் டை, அதான் அதாவது வந்து அனாட்டோ அப்படின்னு சொல்றாங்க இதை. ஸோ இந்த நேம் வச்சு தான் வந்து இதை வந்து நம்ம கூப்பிடுறாங்க. ஃபுட் கிரேட் நேச்சுரல் கலருன்ட்டுங்க. நம்ம நிறைய சீஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, எல்லோ கலரில் சீஸ் இருக்கும். ஒரு சில பிராண்டோட பட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து ஃபுல் பட்டர் இருக்கும். ஸோ காமனாக நம்ம பட்டர் இந்த இதெல்லாம் வந்துட்டு எப்படி அந்த எல்லோ கலர் கிடைக்குது, நம்ம வீட்டில் தனியாக மேக் பண்ணுறோம், நம்மளால அந்த எல்லோ கலர் கொண்டு வர முடியுதுங்களா? வீட்டில் செய்கிற பட்டருக்கும் நெய்யுக்கும் கடையில் வாங்குற பட்டருக்கும் நெய்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னன்னா அந்த கமர்ஷியலாக பண்ணுற இடத்துலங்கள்லாம் இந்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் கிரேடு, இது ஃபுட் கிரேடு, இந்த நேச்சுரல் கலர் வந்து டார்க் எல்லோ ஆரேஞ்ச் அந்த மாதிரி கலர்ஸ் கொடுக்கும் இது. ஸோ முக்கியமாக வந்து பேக்கரி டைரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ்லையும் லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க இதை. ஸோ ஒரு சில லெதர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பேக்ஸ் வேலட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு அதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. நெத்தியில் வைக்கிற குங்குமத்துக்கு பயன்படுத்துறாங்க, லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் மீட் கறிகள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு யூஸ் பண்ற சாசஸ், அதுல எல்லாம் வந்து இந்த கலர் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நிறைய நோய்களை ஏற்படுத்தும், அதே போல் ரொம்ப நாள் அதை ஸ்டோர் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸில் ஃபார்மாசிட்டிக்கல்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கென்யாவில் வந்து செம ஃபேமஸ் இது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். நான் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணணும் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ரெஃபரன்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி வந்து இதை வந்து அறுவடை பண்ணலாம். இது ஒரு பணப்பயிர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, கேஷ் க்ராப் சொல்லிட்டு. ஸ்பேசிங் பொறுத்தளவுக்கு 5 மீட்டர் to 5 by 5 அந்த அளவுக்கு வந்துட்டு இதை வந்து நட்டு வைக்கிறாங்க. பிட்வீன் ஈச் ஸ்டெம், அதாவது வந்து இதை வந்து இன்டர் கிராப்பிங் மெத்தட் மூலியமும் பண்ணலாம், வேற பயிர்கள் கூட சேர்த்தும் நீங்க பண்ணலாம், இல்லை ரா வைஸ் வந்து நீங்க வந்து இந்த செடியை மட்டுமே வளர்க்கறதுனாலும் வளர்க்கலாம். ஸோ இது இதை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாகவும் நல்ல வந்து புஷியாகவும் இருக்கும். இந்த செடி வந்துட்டு ரொம்ப ஒல்லியா அப்படியே மேலே மட்டுமே வளர்ந்துட்டு போயிருக்காது. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா முந்திரி தோப்பு பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வகை செடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1 இயர்லேயே இதை வந்து நம்மளால ஹார்வெஸ்ட் பண்ணிட முடியுங்க. இந்த ஹார்வெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த மெச்சூரான பாட்ஸ், அதாவது அந்த காய்கள் தொங்கும் பாத்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் வந்து உடைச்சு விட்டுருவாங்க. அது நல்லா சன் ட்ரைட் ஆயிட்ட பிறகு அதுல இருக்க சீட்ஸ் எடுத்து கிளீன் பண்ணி அந்த மூட்டைகள்ல பேக் பண்ணி கம்பெனிங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து சீட்ஸ்ல இருந்தும் வரும், கட்டிங்ஸ்ல இருந்தும் இந்த மரம் வரும். சோ கட்டிங்ஸாவும் கொடுப்பாங்க, இது சீட்ஸாக வந்து கொடுத்தாலும் நட்டு வச்சாலும் வந்து இந்த மரம் வந்து வளர்ச்சியடையும். இது எங்கெல்லாம் கல்டிவேட்டட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாகவே வந்து ஆந்திர பிரதேஷில் தாங்க. ஸோ இது வந்து பழுத்திருச்சு அப்படின்னாலே இந்த வெடிப்பு விடுற மாதிரி ஆகிடும். வெடிப்பு விட்டாலே இதுக்குள்ளே இந்த காய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓப்பன் பண்ணாலே அது உள்ளே அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் அது. ஸோ ஹைதராபாத், அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம், நெல்லூர், சித்தூர் இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் நிறைய இதை பயிர் பண்ணுறாங்க. நான் நம்மளோட இந்த ஊர் சைடில் சொல்கிறேன், நார்த் சைடில் ஹரியானா எல்லா இடத்துலையுமே வந்து இதை பயிரிடுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ்லையும் இது வளரக்கூடியது. நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தாலே போதும், உங்களோட லேண்டில் தண்ணி தேங்கி நிற்காத மாதிரி. நார்மலாக இதை வந்து அந்த விதை ஊன்ற அந்த பீரியடுன்னு வாங்கலைங்களா, ஜூன் டு ஜூலை அது. ஸோ ஹார்வெஸ்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதை விதை ஊன்றதும் அதை வந்து பறிப்புக்காக இருக்கிற டைமும். மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஃப்ரீங்க, ஆக்சுவலாக டிசீஸ் அப்படின்றது இந்த பிளான்ட் கிடையாதான். அதே போல் நல்ல வறட்சியை தாண்டியும் வளரக்கூடியது இது. இதோட ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே ஃப்ரூட்ஸ்னால் எப்படி இருக்கும், நமக்கு அப்படியே குழ குழனு அப்படி தானே இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இருக்காதான், நல்லா ட்ரை ஆனதும் ஹார்டானதும் நல்லா காய் மாதிரி இருக்கும், கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்குமா. ஸோ ரெட் கலரில் அந்த கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது நல்ல பழுத்த பழன்றது அதுதானா. ஸோ நல்ல ட்ரையாக காஞ்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும், அந்த ரெட் கலரில் நல்ல ஸ்ட்ராங்காக இது இருக்கும். இது அதே போல் இதுக்கு வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், இது நம்ம இந்த முக்கியமாக இதை வந்து பிளான்டேஷன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது அதனால ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்றாங்க. சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட், இந்த 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 விதைகள்லாம் நம்ம எடுத்துடுறோம் சீட்ஸ் எல்லாம் அப்படின்னும் போது அந்த சக்கைகள் ஓடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணாங்க. நிறைய சிக்கன் வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதோடைய கழிவுகள் கூட சேர்ந்து இந்த சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு இருக்கிற வேஸ்ட் அதை வச்சே வந்து ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த பிக்ஸா கிராப் அப்படின்றது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் கலரண்ட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கலருக்கு தான் கண்டிப்பாக போய் ஆகணும் 100%. ஸோ 70% வேர்ல்டு வைடாக நேச்சுரல் டைஸ் வந்து எடுக்கிற முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்றது இந்த பிக்ஸா கிராப்ஸ் தாங்க. இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 20-25 வருஷம் வரைக்கும் கூட இந்த மரம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ டோட்டலாக இதோட மெச்சூரிட்டி பீரியடுன்றது
ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் தான் நல்ல முதிர்ச்சியாக மெச்சூரிட்டியானது அப்படின்றாங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்தே வந்து நம்ம பழங்களை இதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட முடியும். நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்ட பிறகு இது என்ன பண்ணணும்னா, இது ஆக்சுவல் ட்ரைனிங்லேயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அந்த ஒரு பாலித்தீன் ஷீட்ஸில் வந்து இல்லை ஏதாவது ஒரு கிளாத்ஸில் நீங்கள் செமிஷேட் ஃபுல்லாக 100% சன்லைட் படாத மாதிரி ஒரு 6-7 நாள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த விதைகள் அந்த பிரான்ச்சஸ் நீங்கள் உடைப்பீங்க பார்த்தீங்களா, அது அந்த விதைகள் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக பரப்பி வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கொம்பு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு உள்ள இருக்க விதைகள்லாம் லூசன் பண்ணும். அதை நம்ம அடிச்சோனாலே அது உள்ள இருக்க சீட்ஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ அப்படி செப்பரேட் ஆனதும் அதை பேக்ஸ்குள்ளே போட்டு பேக் பண்ணி நல்ல ஒரு ட்ரையான பிளேஸில் வச்சிடணும். ஸோ இவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிறது. ஈல்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ரூட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1500 கிலோலேருந்து 3000 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு வந்து ட்ரை சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நல்ல ட்ரையான சீட்ஸு. ஸோ ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு 200 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து 225 ரூபீஸ் அதுக்கப்புறம் 500 ரூபீஸ் டிஃப்ரெண்ட் ஊரில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 2000 கிலோ ஈல்டு அப்படின்னா கூட உங்களால் 4 லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். பட் நம்ம கான்செப்ட் இது கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் மூட்டைகளாக கொடுக்குறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்கணும் தான் என்னுடைய ஆசை. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிஸ்னஸில் நிறைய பேர் ஃபார்மர்ஸ் நிறைய பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நமக்கு வந்து அந்த அளவுக்கு வியாபாரம் கிடையாது, நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸை மட்டும் சொல்லி நீங்கள் ஃபார்மிங் பண்ணுங்க, ஏஜென்ட் வருவாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா காசு வாங்கிக்கலாம், அது மட்டும் நம்மளோட கான்செப்ட் கிடையாது. நீங்களே அந்த ஏஜென்ட் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அதை நீங்கள் பண்ணணுன்றது தான் ஆக்சுவலாக நம்மளோட சேனலோட கான்செப்டே. ஸோ நீங்களே அந்த லிப்ஸ்டிக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க. ஸோ லிப்ஸ்டிக் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ட்ரைனிங்ஸ் கூட ரீசெண்டாக நான் ஒரு இடத்துல போயிட்டு வந்தேன். அந்த உமன்ஸ்க்கு மட்டும் சொல்லி கொடுக்கறது ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் நேச்சுரல் டைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறத பத்தி. அது கொஞ்சம் பேட்சஸ் ரஷ்ஷா இருந்ததுனால நெக்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றேன். அங்கே லிப்ஸ்டிக் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். ஸோ நீங்க வந்துட்டு அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ற மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. 1.8 கிராம் பாத்தீங்கன்னா 500 ரூபாவும் ஆர்கானிக் லிப்ஸ்டிக். இது ஆர்கானிக் லிப்ஸ்டிக்கை நீங்க மட்டும் ஒரு 5 சென்ட் 10 சென்ட்ல உங்களுடைய இடத்துங்களில் வளர்த்துட்டு நீங்களே காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா அப்போது இதோடைய ரேட் எப்படி இருக்கும்னு பாருங்கள். மார்க்கெட்டிங்க்கு எங்கேயுமே போக வேண்டாம், நீங்கள் எக்ஸ்போர்ட் எங்கேயுமே பண்ண வேண்டாம், உங்கள் ஊரில் நீங்கள் தான் ராஜா. ஸோ நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் நீங்கள் ஈஸியாக ஆகிட முடியுங்க. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.